thriller family comedy ne all genres layo colorful commercial web series gal all time entertainment guarantee tara ore tamil OTT BS value BS value ellarku nalla முதலமைச்சரின் காப்பீட்டு திட்டத்தை மேம்படுத்த 6 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டியில் செய்தியாளர்களிடம் அவர் பேசியதை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் தற்போது பார்க்கலாம். பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் அவர்கள் டாக்டர் MGR பெயரில் வளாகத்தில் பல்கலைக்கழகத்தின் நிதி ஆதாரத்தை கொண்டு ஒரு ஆராய்ச்சிக்கான கட்டிடம் ஒன்று ₹50 கோடி செலவில் அமைக்கலாம் என்று மரியாதைக்குரிய துணை வேந்தர் அவர்கள் இங்கே சொல்லியிருக்கிறார்கள். மிக விரைவில் அதற்கான இடம் தெரிவு செய்யப்பட்டு இந்த கட்டிடம் இங்கே கட்டப்பட்டு இந்த மருத்துவ பல்கலைக்கழக வளாகத்தில் முத்தமிழறிஞர் கலைஞரின் பெயரால் இந்த ஒரு 100 ஆண்டு விழா கட்டிடம் ஒன்றும் 50 கோடியில் அமைக்கப்பட்டு அது பயன்பாட்டுக்கு வரவிருக்கிறது. அந்த கட்டிடத்தை பொறுத்தவரை இதுபோன்ற ஆராய்ச்சிகளுக்கு எதிர்காலத்தில் ஆராய்ச்சி மாணவர்களுக்கு பெரிய அளவில் உதவியாக இருக்கிற வகையில் அந்த திட்டத்தை நிறைவேற்ற துணைவேந்தர் ஒப்புதல் அளித்திருக்கிறார். இன்னமும் கூடுதல் விளம்பரப்படுத்தி இதை செய்ய வேண்டும் என்கின்ற வகையிலேயும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற வகையில் தமிழ்நாடு அரசு இன்றைக்கு ஒரு புதிய குழு ஒன்றை நியமிக்கிறது. இந்த குழுவுக்கு தலைவராக பேராசிரியர் சுந்தரராமன் அவர்கள் இருப்பார்கள். இவர் ஃபார்மர் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் நேஷனல் ஹெல்த் சிஸ்டம் ரிசோர்ஸ் சென்டர் நியூடெல்லி. இவரை தலைவராக கொண்டு ஒரு குழு ஒன்று இன்று முதல் நியமிக்கப்படவிருக்கிறது. இந்த குழுவின் அங்கத்தினர்களாக இந்த துறையின் செயலாளர் தமிழக அரசின் முதன்மை செயலாளர் மரியாதைக்குரிய திரு ககன்தீப் சிங் பேடி IAS அவர்கள், அதேபோல் ஸ்டேட் பிளானிங் கமிஷன் ஒன்று ஸ்டேட் பிளானிங் கமிஷனின் உறுப்பினர் ஏற்கனவே உறுப்பு மாற்று ஆணையத்தின் தலைவராகவும் செயல்பட்டவர் மரியாதைக்குரிய மருத்துவர் அமலோற்பவநாதன் அவர்கள், அவரும் இதில் ஒரு அங்கத்தினராக சேர்த்திருக்கிறார்.